வணக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மாயீன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் அருளால் அதிகாலையிலிருந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். வாழும் காலம் எல்லாம் நமக்கும் நம்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லாஹ் இந்த உயிர் நசீவை தருவானாக. நம்முடைய இபாதத்தில் எல்லாம் கபூல் செய்து அதில் ஏற்பட்ட குறைகளை மன்னித்து எல்லா நன்மைகளையும் தந்து எல்லா தீமைகளை விட்டும் பாதுகாப்பானாக. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழிகளை தினந்தோறும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அழகாக்கிக் கொள்ள அல்லாஹ் ஆர்வத்தை நமக்கு தருவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிதினா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய அருளே, அன்பு சொந்தங்களே, முஆத் ரழியல்லாஹு அன்ஹு என்கிற சஹாபிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 வசியத்தை செய்தார்கள். அந்த 10 6வது இய்யாக்க வல் ஃபிரார மின ஸஹ்ஃபி, உன்னை நான் எச்சரிக்கிறேன் போரை விட்டு போரிலிருந்து திரும்பி விடுவதை, விரண்டோடி விடுவதை. வைன் ஹலக்கன்னாசு, மக்கள் அழிந்தாலும் சரி ஜிஹாது செய்வதை விட்டு விரண்டோடுவதை நான் எச்சரிக்கிறேன். இது 6வது உபதேசம். போர் செய்வது, இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் போர் செய்வது சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருந்தது. எதிரிகள் இஸ்லாமை அழிப்பதற்கு முற்பட்டு வந்தால் அவர்களை தடுப்பது என்பது நிச்சயமாக மூமின்களுக்கு கடமை. தாமாக முஸ்லீம்களாக சென்று சண்டையிடுவதோ போர் செய்வதோ எக்காலத்திலும் கூடாது. ஆனால் தம்மை யாரேனும் அடிப்பதற்கு வந்தால், தமிழகத்தில் வேண்டுமென்றே உங்களுக்கு வந்தால், அவர்களிடத்தில் எதிர்த்து நிற்பது நிச்சயமாக மார்க்கத்தினுடைய தலையாய கடமை. அதில் குறிப்பாக ஷரியத்தை பாதுகாப்பதற்கு, மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு விரோதிகள் சூழ்ந்து வந்தால் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ள, நம்முடைய மார்க்கத்தை பாதுகாத்து கொள்ள, நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்து கொள்ள எதிர்த்து நிற்பது என்பது இஸ்லாம் அனுமதிக்கிற ஒரு காரியம். ஆரம்ப காலத்தில் அப்படித்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே போருக்கு செல்லவில்லை, சண்டைக்கு போக மாட்டார்கள். ஆனால் எதிரிகளுடைய சூழ்ச்சி அதிகமாகிவிட்ட போது அல்லாஹ்வே அவர்களுக்கு கட்டளையிட்டான், யா யுவன் நபி ஹர்ரிதில் முஃமினீன் அலல் கித்தால், போர் செய்வதை மூமின்களுக்கு நபியே நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் நபி அவர்களுக்கு கட்டளையிட்டான். போர் செய்ய தூண்டுங்கள் என்று சொன்னான். ஏனென்றால் காஃபிர்கள் நல்ல எண்ணத்தில் உங்களோடு போர் செய்ய சண்டையிட வரவில்லை, அவர்கள் உங்களை அழிப்பதற்காக வருகிறார்கள், உங்களுடைய மார்க்கத்தை அழிப்பதற்காக வருகிறார்கள். அவர்கள் உண்மையில்லாதவர்கள், அசத்தியத்தில் இருக்கவர்கள். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், மறுமையை நம்பக்கூடியவர்கள். எனவே உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வை, அல்லாஹ் கொடுத்த தீனை பாதுகாப்பது கட்டாயம். நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள், அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள். அவருடைய எண்ணமெல்லாம் உங்களை அழிக்க வேண்டும், உங்களுடைய தீனை அழிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். அதனால் நபியே நீங்கள் மூமின்கள்கிட்ட போர் செய்ய தூண்டுங்கள் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அப்போது காலத்தினுடைய சந்தர்ப்பம் ஏற்படும் போது மூமின்கள் மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு தற்காப்பு கலையும் கற்க வேண்டும் என்பதும் சுன்னத்தாக இருக்கிறது. தற்காப்பிற்காக நம்மை சண்டையிடுவதும் சமயத்தில் கடமையாக இருக்கிறது. அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்கிறாங்க, போருக்கு போயிட்டால் விரண்டு ஓடாதீங்கிறாங்க. போருன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள்.
எந்த அளவுக்கு மக்கள் அழிந்தாலும் சரிங்கிறாங்க. உங்கள் கண்ணு முன்னால் மக்கள் அழிஞ்சு போகிறாங்க, போரில் நீங்கள் நிற்கிறீங்க, எனவே அதை கண்டு அஞ்சி ஓடாதீர்கள். ஏனென்றால் மக்கள் அழிகிறாங்க, நீங்களும் ஓடினீங்கன்னு சொன்னால் அப்போ விரோதிகளுக்கு உங்கள் மீது அழுத்தம் கூடிவிடும், அவர்கள் மீது அவர்களுடைய எதிர்ப்பு கூடிவிடும். அதனால் தைரியமாக எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு நல்லா சொன்னான். நீங்கள் குறைவாக இருந்தாலும் சரி, மக்கள் அழிஞ்சு நீங்கள் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களிடத்தில் ஈமான் இருக்கிறது, அந்த ஈமான் உதவி செய்யும். அந்த ஈமான் எவ்வளவு பெரிய வெற்றியை தரும் என்றால் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கின்றான், நீங்கள் பலகீனமானவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, உங்களிடத்தில் ஈமான் இருந்தால் போதும், அது உங்களுக்கு வெற்றியை தரும் என்று அல்லாஹ் சொல்லினான். ஈயக்கும் மின்கும் இஷ்ரூன சாபிரூன, உங்களில் பொறுமையான 20 நபர்கள் இருந்தால், பொறுமையாக 20 நபர்கள் இருந்தால் எகலிபு மேத்தனி, 200 நபர்கள் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். 20 பேர் 200 பேரை சமாளிக்கணும். இங்கே 20 பேர் பொறுமையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 200 பேரை, அதாவது ஒரு ஆளுக்கு 10 நபர்கள் வீதம், 200 நபர்களை ஜெயிக்கிற இந்த பலம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னான். வையக்கும் மின்கும் அல்ஃபுய், நீங்கள் 1000 பேர்கள் இருந்தால், அல்ஃபைன் வீதன் இல்லா, 2000 பேர் நீங்கள் ஜெயிப்பீர்கள். 1000 பேர் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பலம் இருக்கும் அல்லாஹ் கொடுப்பான், அதை விட ஒரு மடங்கு கூடுதலாக அல்ஃபைனி வீதினில் அல்லாஹோட உதவி கொண்டு 2000 நபர் இங்கே ஜெயிப்பீங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஈமானுடைய வெளிப்பாடு. எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட ஈமான் இருக்கிறதோ அவ்வளவு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். எண்ணிக்கையை பார்த்து, விரோதிகளுடைய அந்த பலத்தை பார்த்து நீங்கள் உங்களை தாழ்த்தி கொண்டு போரை விட்டு விரண்டு போயிடாதீங்க. நீங்கள் எதிர்த்து நின்றீர்களானால் நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். அதனால் போரிலிருந்து விரண்டு ஓடாதீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 6வது வசியத்தாக இந்த முஆத்த ரலியல்லாஹு சொன்னாங்க. அடுத்து 7வது, வைதா அஸாபன் நாச மௌத்துன், மக்களை மவுத் அடைந்தால், மக்களுக்கு மவுத்து வந்துருச்சு, அந்த ஃபீஹிம் மவுத்து அப்படின்னா ஏதாவது ஒரு நோய் பரவுது ஊரில், ஊரில் நோய் பரவுது, காலரா நோய் பரவுது, ஏதாவது ஒரு நோய், நம்மளுடைய காலத்தில் கொரோனா பரவுச்சு, இப்படியாக ஏதாவது ஒரு நோய் பரவினால் அந்த ஃபீஹிம், நீங்கள் அங்கே இருங்க, நோய் பரவுகிற ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க, இருந்தால் ஃபஸ்புத் அங்கேயே இருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை கவனிங்க, எவ்வளோ பெரிய ஒரு உபதேசம். மக்களுக்கு எந்த அளவுலெல்லாம் நம்மளால் பலன் தர முடியுமோ அவ்வளோ பலன் தரும். போருக்கு போனாலும் நீங்கள் உங்கள் உயிர் போனாலும் பரவாயில்லை, நீங்கள் நிற்கணும் எதிர்த்து. ஒரு ஊரில் காலரா நோய் பரவுது, வேறு ஏதாவது நோய் பரவிட்டுருக்குன்னு சொன்னால் அப்போது நீங்கள் அந்த ஊரில் இருந்தீங்கன்னா அதே ஊரில் இருங்க, ஊரை விட்டு வெளியே போயிடாதீங்க. வேறு ஹதீஸ்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஊரில் இருக்கும்போது ஏதாவது ஒரு நோய் பரவுனா அங்கேருந்து வெளியே போகாதீங்க. அதே மாதிரி ஒரு ஊரில் நோய் பரவுது, நீங்கள் அந்த ஊரில் இல்லை, ஆனால் அந்த ஊரில் நோய் பரவிட்டுருக்குன்னு சொன்னால் நீங்கள் அங்கே உள்ளே போகாதீங்க, உள்ளே நுழையாதீங்கன்றாங்க. இது ஒரு நுட்பமான பல கருத்து இதில் அடங்கியிருக்கிறேன். என்ன, முதல்ல நம்ம ஒரு ஊரில் இருந்து அங்கே நோய் பரவிட்டுருக்குது, இப்போ அதை பார்த்து அஞ்சு ஓடக்கூடாது. பொதுவாக முதலாவது மூமின்களை பொறுத்த வரைக்கும் நோயை அல்லாஹ் தான் தர்றான் அப்படிங்கிற ஈமான் எப்போது இருக்கணும். நம்ம எதுக்கு அஞ்சக்கூடாது, போர்லையே எதிர்த்து நிற்கணும்னு சொன்னால் நோயை கண்டு எப்படி அஞ்சிறது. அப்போ நோயை அல்லாஹ் தான் தர்றாங்கிற ஈமான் இருக்கணும். அப்போ அந்த நோய் எனக்கு வரும் அப்படிங்கிற அச்சம் அல்லாஹ் நாடினால்தான் வரும் என்ற உறுதியான ஈமான் இருக்கணும். இந்த மற்றவங்க சொல்கிற மாதிரி அங்கே போனதுனால எனக்கு வந்துடும், அதில் இன்றைக்கும் குறிப்பாக பெண்கள்கிட்ட அம்மா வீட்டில் வந்துடுச்சுன்னு சொன்னால் அம்மா வந்துடுச்சு, இப்போ வீட்டில் அம்மா வந்திருக்கு, அதனால் வீட்டுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஐதீகம் இன்றைக்கும் இருக்குது. அப்போ
வெளியிலேருந்து யார் வந்தாங்கன்னா அது அவங்களுக்கு ஒட்டிக்கிறோம், அது அம்மாவுக்கு கண்ணியப்படுத்துறதில்லை, எல்லாரும் வந்துட்டு போகிறது அம்மாவை கண்ணியப்படுத்துறதில்லை, இப்படியெல்லாம் பல ஐதீகங்கள். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முற்றிலுமாக இதெல்லாம் உடைக்கப்பட்டு விட்டது. நம்மளே தனக்குத்தானே மனசு நினச்சிக்கிச்சோம்னா அது உண்மையிலே வந்துடும். அப்படித்தான் இந்த கொரோனாவெலாம் பரவிச்சு நினைக்கிறோம். எல்லாரும் வந்துருமோ வந்துருமோ நினச்சாலும் எல்லாருக்கும் அப்படியே பரவி போச்சு. உண்மையாக எனக்கு வராதுன்னு நினச்சி உதவி செஞ்ச கொரோனாவுடைய ஜனாசாவையே தூக்குன இளைஞர்களுக்கு எந்த ஆபத்துமே வரலை, கூடவே இருந்து தூக்குணும் ஒன்றும் வரலை. நான் பாதுகாப்பாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு ரொம்பவும் இதாக இருந்தாங்கல்ல, ஒட்டி உறவை பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா விசாரிக்காமல் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பாதிக்கப்பட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ பரவும் அப்படின்ட்டு இருந்தாலும் கூட அதுவும் அல்லாஹ் நாடினால்தான் என்கிற அந்த உறுதியான ஈமான் வரணும். சின்ன சின்ன நோய்க்கெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, அம்பு போட்டிருக்கு அப்படிங்கிறனால வெளியில் அந்த வேப்பலையை வச்சுக்கிட்டு அடையாளம் காட்டுறதுங்கிறது இஸ்லாத்தினுடைய சட்டத்திற்கு சரியத்துக்கு முற்றிலும் முரணான ஒரு காரியம் அது. அப்போ ரசூல் சலாச்சலவங்க அதுதான் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் நோய் பரவுற காலத்தை நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கேயே இருங்கங்கிறாங்க. எதனால்? ஒன்று ஈமான் முதல்ல, ஃபஸ்ட்டு எனக்கு இது அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் வந்திருக்கு, எனக்கு வராது அப்படிங்கிற ஈமானில் வெளிப்படுத்தணும். இரண்டாவது ஒரு பெரிய நுட்பம் என்னென்னா, நோய் பரவுற காலத்தில் மக்களுக்கு உதவி செய்யணும். யார் யாருக்கு எந்த நோய் வந்திருக்குதோ இந்த நோயை விசாரித்து அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆகா நோய் பரவுதே அப்படின்னு எனக்கு அது வந்துடுமோ, என் குடும்பத்தை காப்பாற்றணுமேண்டு விரண்டு ஓடுறது ஒரு மூமினுக்கு அழகல்ல. மூமின்களை பொறுத்த வரைக்கும் ஒரே உடலை போன்றவர்கள், ஒரே உடல். ஒரு உடலில் எப்படி தலை வலிச்சா தலை மட்டும் வலிக்கிறது இல்லை, ஒட்டுமொத்த உடம்பும் அன்னைக்கு ஃபுல்லாக டயர்டாயிரும், ஒரு மாற்றம் இருக்கும். ஏதாவது சின்ன இடத்துல வலித்தாலும் சரி, ஒரு சின்ன வலி எடுத்தாலும், கண்ணில் கண்ணி வந்துச்சுன்னு சொன்னால் கண் மட்டும் அழகிறது இல்லை, கையை கொண்டு போய் கண்ணில் தொடச்சி வருது. இப்படி ஒரு உடல் அமைப்பு எப்படி இருக்கிறதோ அது மாதிரி மூமின்கள் ஒரு அமைப்பாக ஒற்றுமையாக இருக்கணும். அப்போ நோய் பரவல இடத்துல இருந்தால் அந்த ஒற்றுமை அங்கே காட்டணும், உதவி செய்யணும், அதனால் அந்த ஊரை விட்டு போகாதீங்க. இரண்டாவது நுட்பம் என்ன, இந்த இரண்டாவது சுழிச்சலாதவங்க சொன்ன இந்த விஷயத்தில் ஒரு நுட்பம் என்னென்னா, ஒரு ஊரில் நோய் பரவுது, அந்த ஊரில் நீங்கள் இல்லை, நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க, நோய் பரவுதுன்னு தெரிஞ்சால் அங்கே நீங்கள் போகாதீங்க. இதில் என்ன நுட்பம், அங்கே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், ஒன்று நீங்கள் போனதுனால நீங்கள் வெளியிலேருந்து கொண்டு வந்த நோய் பரவச்சுன்னு சொல்லிடுவாங்க, இவர் வந்ததுனால தான் பரவச்சுன்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு இல்லாத நோய் ஒரு காலம் உங்களுக்கு ஒட்டிக்கிற கூடும், அப்போ உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படிங்கிறது. நீங்கள் அங்கே போனதுனால உங்கள் மீது நீங்கள் இல்லாமல் இருந்தது உங்களோட பயத்தினால அங்கே காட்சி எல்லாம் பார்த்துக்கிட்டு அது உங்களுக்கும் வரக்கூடும், உங்களுக்கு வந்துடும், அல்லது உங்களால் பரவிச்சு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஒரு ஊரில் நோய் பரவலாக, நோய் சும்மா சின்ன சின்ன நோய் இல்லை, பரவலான நோய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஊரில் இருந்தீங்கன்னா வெளியேறாதீங்க, வெளியில் இருந்தீங்கன்னா உள்ளே போகாதீங்க அப்படின்னாங்க. இதுவெல்லாம் கடமை கட்டாயம் அல்ல, அதுக்காக உள்ளே போகக்கூடாதுன்னு கிடையாது, வெளியேறக்கூடாதுன்னு கிடையாது. நபியல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புதமான வாழ்க்கை வழிகாட்டுதல் திட்டத்திற்காக, ஒவ்வொருவருடைய நல்வாழ்விற்காக இந்த மாதிரியெல்லாம் வழிகாட்டினார்கள். உண்மையிலேயே ஒரு உன்னதமான அற்புதமான உபதேசம் இது. இது ஏழாவது உபதேசம். நபி அவர்கள் சொன்ன இந்த உபதேசங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன்.